வாரன் பப்பட் பங்குச்சந்தை முதலீட்டின் தந்தை அப்படின்னு ஒரு வாரன் பப்பட் முதலீட்டின் மன்னன் அப்படின்னு உலகமே அவரை உழந்துட்டுருக்கு உலக பணக்காரர் வரிசையில் முன்னணியில் இருக்காரு வாரன் பப்பட் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெரியாத பல விஷயங்கள் தான் அன்றைக்கி நாம் போகிறோம் அதாவது டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் சேம் பேஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடாதே அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவம் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் பணமாகவே வச்சுருக்கக்கூடாது கொஞ்சம் பணமாக கொஞ்சம் நகையாக கொஞ்சம் ஷேராக கொஞ்சம் நிலமாக கொஞ்சம் வீடாக அப்படின்னு பணத்தை என்னென்ன வடிவத்துக்கெல்லாம் நம்ம மாற்ற முடியுமோ அந்த எல்லா வடிவத்துலேயும் உங்கள்கிட்ட அந்த செல்வமானது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாற்பயம் அவர் எப்படி உருவானார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறக்கிறாரு அவருடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை தான் வச்சுருக்கார் அவர் மளிகை கடையில் உள்ள அந்த எல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து பங்குச்சந்தையில் உள்ள ஒரு தரகராக அவர் இருக்கார் அவருடைய காலத்தில் அவர் நிறைய பேர்கிட்ட பங்குகளை வாங்கி விற்கிற பணியை அவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து பங்குச்சந்தை சந்திக்குது அந்த சரிவில் அவர்கிட்ட யாரெல்லாம் வாடிக்கையாளர்களாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நட்டத்தை அடையாமல் அந்த சரிவிலும் கூட அவர்களுக்கு ஒரு குறுகிய லாபத்தோடு அவர்களுக்கு அந்த சந்தையிலேருந்து பாதுகாப்பாக அவர்கள் முதலீடு திரும்பி வர்றதுக்கான பணிகளை அவங்க அப்பா செய்கிறத அவர் இளம் வயதிலேயே பார்க்குறார் அதனால் நாமளும் அதேமாதிரி பங்கு சந்தையில் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டாளர் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு அதேனால் அவர் நியூயார்க் போகிறாரு அப்புறம் அவர் படிக்கிறார் படித்து முடித்த பிறகு அவர் வந்து ஒரு தொழில் தொடங்கும்போது அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு அந்த வயதிலேயே அவர் வந்து பங்குச்சந்தையை பற்றிய ஒரு அறிவெல்லாம் பதிமூறு வயசுலேயே அவர் பெற்று பதினைஞ்சாவது வயதில் ஒரு பிஸ்னஸை தொடங்குகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இந்த வாகனங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் போய் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த பேட்ரிகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வந்து அவர் விலைக்கு வாங்குகிறார் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டரியும் பார்த்திங்கன்னா வேறு வேறு கம்பெனி பேரில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தயாரிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடமாக தான் இருக்கும் அது வெளிநாட்டில் இருக்கும் அந்த இதை அவர் வந்து விலை கொடுத்து வாங்குறார் ஆனால் அவர் வாங்குறது மிக தவறான முடிவு அப்படின்னு அவரை ஒருத்தர் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இன்னும் அதிக பங்குகளை வாங்கி அவர் அந்த வேலையை விட்டு நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிக பங்குகளை வாங்கி முடிக்கிறார் அவர் வாங்கி முடித்ததுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்ப கயலாங்கடைக்கு போகிற அளவுக்கு ரொம்ப மலை கழிவான இலைக்கு அது போயிடுது வழியே இல்லை எப்போ அப்படி ஒரு இதில் அவர் மாட்டிக்கிறார் அப்புறம் இந்த நிலைமையில இந்த கம்பெனியை கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க விற்றாலும் அது பெரிய நஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில வேற வழியே இல்லை அப்படின்ட்டு தான் அந்த நிறுவனத்தை அவர் வந்து நடத்தி ஆகணும் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு அந்த இடத்த வந்து முடிவு செஞ்சு அதுலேருந்து அவர் உழைக்க ஆரம்பிக்கிறார் அதுலேருந்து தான் அவருடைய வெற்றி கதையானு தோங்குறது எல்லாருமே சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அது எந்த செக்டார் அப்படின்னு பார்ப்பாங்க அது ஆட்டோமொபைல் செக்டாரா அல்லது ஃபார்மசூட்டிகல் செக்டாரா அல்லது எஃப்என்ஜி செக்டாரா அப்படின்னு என்ன செக்டார்னு பார்ப்பாங்க அந்த செக்டாருடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா ஆனால் அந்த பங்குகளை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆனால் வாரன் பப்பட் என்ன பண்ணுறாருன்னா பங்குகளை ஆராய்ச்சி பண்ணுறதை விட அந்த அந்த நிறுவனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அந்த நிறுவனத்தினுடைய வரவு செலவு என்ன அதுக்கு நிறைய கடன் இருக்கா அந்த நிறுவனத்துக்கு எந்தெந்த தொடர்பு இருக்குது எந்தெந்த நாடுகளோட தொடர்பு இருக்குது எந்தெந்த நிறுவனங்களோட தொடர்பு இருக்குது அதனுடைய லயபிலிட்டி எப்படி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து சரியாக வந்து ஆராய்ச்சி பண்ணால் நிச்சயமாக நம்ம பங்கு சேந்தையில் மிகச்சிறந்த முதலீட்டாளராக இருக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அதன் பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு காய்களாக அவர் நகர்த்த ஆரம்பிக்கிறார் அவர் தொட்டதெல்லாம் தொடங்குது மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் போகிறார் அதாவது அவர் வாங்கின அந்த பேட்ரி கம்பெனிலேருந்து அவருக்கு வரக்கூடிய லாபத்தை காட்டிலும் அந்த பேட்ரி கம்பெனியில் அவர் வாங்கி இருக்கக்கூடிய பங்குகளின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து பல கோடி மடங்காக வந்து அவருக்கு அதிகரிக்குது அதன் பிறகு தான் அவர் எது சரியான முதலீடு அப்படிங்கிறத அவர் முடிவு செய்கிறார் என்றைக்குமே வந்து ஒரு துறையில் இருக்கும் பொழுது அந்த துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது கம்ப்யூட்டர்னு ஒன்று இருந்தப்ப அதை விட அடுத்த மற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதன் பிறகு அந்த ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட தங்களுடைய தயாரிப்பை நிறுத்திக்கிட்டாங்க மடி கம்பெனி கணினிக்கு அவங்க போகலை அதேமாரி உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் கூட நாங்கள் பண்ண தப்புன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபோன் வரைக்கும் இது வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல இருந்திருந்தால் அந்த போட்டியிலேயே நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி பேஜர்னு ஒரு இண்டஸ்ட்ரியே இடையில வந்து வாமா மின்னலுங்கிற மாதிரி காணாமல் போச்சு அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் வரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் முன்னக்குட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராகவும் வாரன் பப்பட் இருந்தார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய காகனங்கள் வரைக்கும் அவருடைய பங்குகள் இல்லாத துறைகளே இல்லை என்கிற அளவுக்கு உலகத்தினுடைய பல நாட்டு பங்கு சந்தைகளிலும் அவர் எந்த பங்கு வாங்குகிறார்னு எல்லாரும் பார்த்ததை வாங்குகிற அளவுக்கு எதிர்காலத்தை திட்டமிட்டு மிகச்சிறந்த சந்தையின் மன்னனாக இருந்தவர் வாரன் பப்பட் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்